அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 1:8 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டில் Chapter 1, verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாள்லையும் நாங்கள் உங்களுடைய திருப்பாதத்தில் ஒரு விஷயம் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்லையும் தகப்பனே, நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமே. அருமையானுள்ளே, இந்த நாள்லேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுபட்டு கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு போகும் முன்பதாக சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் எருசலேமிலே காத்திருந்து பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று நீங்கள் அதற்கு பின்பு ஊழியத்துக்கு செல்லுங்கள் என்று அவர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வருகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஆசீர்வாதங்களை நான் மீண்டுமாக இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். இங்கே ஆண்டவர் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது, தொழிலில் பிரச்சனைகள் வரும்பொழுது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தள்ளாடுகிறோம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக நம்முடைய உள்ளான மனுஷனிலே நம்மை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது நல்ல திடகாத்திரமாயிருப்பார்கள், நல்ல தோற்றத்தோடு கூட இருப்பார்கள். ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை வந்தால் சோர்ந்து போய் விடுவார்கள், ஒரு சிறிய பிரச்சனை வந்தால் துவண்டு போய் விடுவார்கள். ஆனால் ஆளை பார்த்தால் மிகவும் நல்ல வாட்டசாட்டமாக நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு கூட இருப்பார்கள். காரணம் என்னவென்றால், அவருடைய உள்ளான மனுஷனிலே என்ன இல்லை, பலன் இல்லை. ஒரு வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வீடு அருமையானிலே பெருமழை வந்து பெருங்காற்று வீசி பெரு வெள்ளம் வந்த போதிலும் அந்த வீடு என்ன செய்யவில்லை, அசையவில்லை. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு வரக்கூடிய எல்லா போராட்டங்களிலேயும் நாம் நிலை நிற்க வேண்டுமானால் நமக்கு நம்முடைய உள்ளான மனுஷனிலே நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு பலன் நமக்கு தேவையாயிருக்கிறது. அந்த பலனை நமக்கு கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இதை குறித்து தான் எபேசியருக்கு நிருபம் 3:16 இப்படியாய் சொல்கிறது, எபிசியன்ஸ் Chapter 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் என்ன செய்யவும், பலப்படவும். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில்
நம்முடைய உள்ளான மனுஷனிலே நாம் வல்லமையாய் பலப்பட வேண்டுமானால் அந்த பரிசுத்தாவியானவருடைய அந்த வல்லமை நமக்கு தேவையா இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது பேதுரு என்கிற அப்போஸ்தலனை பார்க்கிற வேளையில் ஆண்டவரோடு கூட அவர் வாழ்ந்த பொழுது ஆண்டவருக்காக வைராக்கியமாயிருந்தார். இயேசு சிலுவையிலே மரிக்கிறதற்கு முன்பதாக இயேசுவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே நான் உமக்காக என் ஜீவனை கொடுக்கும், நான் எப்படி இருக்கிறேன், ஆயத்தமாயிருக்கிறேன், காவலிலும் சாவிலும் எல்லாரும் மறுதளித்தாலும் நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். வைராக்கியமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். சில மணி நேரங்கள் கழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு போர்ச்சேவர்களாலே கட்டி இழுத்து செல்லப்படுகிறார். அதை பார்த்த உடனே பேதுருடைய இருதயத்தில் இருந்த அந்த தைரியமெல்லாம் போய்விட்டது. அவர் அங்கே இயேசுவை அங்கே தூரத்திலே விசாரித்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்படியாக அங்கிருந்த போர்ச்சேவரோடு கூட சேர்ந்து உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அவரை பார்த்து கேட்கிறார்கள், நீயும் அவரோடு கூட இருந்தவன் அல்லவா? அருமையாரிலே அந்த சமயத்தில் பேதுருவுக்கு தைரியம் இல்லை. அவன் சொல்லுகிறான், இல்லை அவரை எனக்கு தெரியாது. மூன்று தரம் மறுதளிக்கிறார். அருமையானவர்களே, அடுத்து சில நாட்கள் கழித்து மேலறையில் இருக்கும் பொழுது பரிசுத்தாவியாருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அருமையால் அன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிற வேளையில் அவர் தைரியமாக எழுந்து நின்று எந்த ஒரு பேதுரு ஒரு சிறு கூட்டம் போர்ச்சேவகருக்கு முன்பதாக இயேசுவை மறுதளித்தாரோ அதே பேதுரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்பதாக நின்று தைரியமாக இயேசுவை அறிக்கை பண்ணினார். ஹாலேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு அவருக்கு உள்ளான மனுஷனிலே பலன் இல்லை. ஆனால் இன்றைக்கு அதே பேதுருவுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கின பொழுது அவருக்குள்ளே ஒரு உள்ளான மனுஷனில் பலன் உண்டான பொழுது தைரியமாக எழுந்து சொன்னார், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நீங்கள் ஒரு கொலைகார கும்பல் என்று சொல்லி அவர்களை தைரியமாய் குற்றம் சாட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை விட்டு போய்விடலாமா என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் கிறிஸ்தவ ஜீவியத்திலே நிற்க முடியுமா என்கிற கேள்வியோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் பலப்படுத்துகிறதுக்கு ஒருவர் உண்டு, அவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வரும் பொழுது அன்றைக்கு பவுல் சொன்ன பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் பசியோ நிர்வாணமோ என்னுடைய வாழ்க்கையில் பட்டயமோ உயர்வோ தாழ்வோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அந்த பலனை பவுலுக்குள்ளே கொடுத்தது யார்? பரிசுத்தாவியானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்க முடியாது, நம்முடைய சொந்த பலத்தில் நிற்க முடியாது, சொந்த மாம்சீகத்தின் பலத்தினால் நாம் நிற்க முடியாது. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் உமக்கு சாட்சியாக நிற்பதற்கு பரிசுத்தாவியானவரே உம்முடைய பலத்தை எனக்கு தாரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்தாவியார் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் நம்ம என்ன செய்கிறார், பலப்படுத்து. எல்லா சூழ்நிலைமையிலையும் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பதற்கு தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது எழுந்து நம்மை பலப்படுத்துகிறதற்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியானவரை குறித்து பார்க்கிற வேளையில் யோவான் சுவிசேஷம் 14:36 காஸ்பல் அகார்டிங் டு ஜான் சாப்டர் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அருமையானுள்ளே நாம் இங்கே பார்க்கிற வேளையில் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து
நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். ஆண்டவருடைய வசனங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய வசனங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்று சொல்லுகிற வேளையில் அதனுடைய அர்த்தம் என்ன? அருமையானுள்ளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் சோதனை மலையில் 40 நாட்கள் ஒரு உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்து, புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து உபவாசத்தை அப்பொழுது என்ன செய்கிறார்? முடிக்கிறார். முடித்த உடனே அங்கே யார் வருகிறார்? சோதனைக்காரன் வருகிறார். வந்து அருமையானூர்லே அவரை பார்த்து சொல்கிறான், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். அதை குறித்து ஒரு வியாக்கியானி சொல்கிறார், அந்த மலையில் இருக்கிற கல்லுகள் எல்லாமே கிட்ட இந்த சைஸ்லே சுற்றி கிடக்குமா? இந்த சைஸில், இந்த சைஸில், அப்பன் சைஸ்லே இருக்குமா? நான் விசுவாசிக்கிறேன், பக்கத்தில் இருக்கிற பெரிய பாறாங்கல்ல காமிச்சு இதை அப்பமாகும் சொல்லி செய்யும் சொல்லி பிசாசு சத்தியமாக சொல்லியிருக்க மாட்டான். சொல்லியிருப்பான் நினைக்கிறீங்களே, இவ்வளோ பெரிய பாறாங்கல்ல காமிச்சு இதை நீர் என்ன செய்யும்? ஏன்னா அந்த கல் சைஸே எப்படி தான் இருக்குது சொல்லுங்கள். அப்போ மாதிரி சின்ன ரவுண்ட் ரவுண்டாக அங்கே இருக்குது. அவன் சொல்கிறான், இதை நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஆயிரும்? அப்பம் ஆயிரும். நீர் அதை என்ன செய்யலாம்? சாப்பிட்லான்னு இதை சொல்லிட்டு முடித்த உடனே ஆண்டவர் டக்குன்னு ஒரு வசனம் ஞாபகம் வருது. என்ன வருது? உடனே இரு, நான் தோல் சுருளில் போய் பார்த்து வரேன்னு சொன்னாரா? சொல்லுங்கள். இல்லை, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அதே மாதிரி அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாயில் நாம் இக்கட்டில் இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும். வருதா வரலையா? அப்படி நமக்கு ஞாபகப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதே போல் நாம் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே பிசாசு அவரை பார்த்து சொல்கிறான், நீர் உப்பரிக்கையின் மேலே இருந்து கீழே குதிங்க. தேவாலயத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணுவாங்க? அங்கே ஆராதிக்க வந்துட்டு இருப்பாங்க. நீர் மேலேருந்து குதிக்கும்போது பிதாவாகிய தேவன் என்ன செய்வார்? தேவ தூதர் அனுப்பி அப்படியே தாங்குவார். அதை எல்லாரும் பார்த்தாங்கன்னு வச்சுங்க, உடனே அவங்கள என்ன ஆயிடுன்னு நம்பிடுவாங்க, தேவகுமாரன் நம்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லி ஆலோசனை சொல்கிறான். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தேவ தூதர்களுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அப்போ உடனே ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அதே போல் அவன் திரும்ப சோதிக்கும் போது சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாயாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துன்பங்கள் வரும் பொழுது, துயரங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நமக்கு வேத வசனங்களை ஞாபகப்படுத்தி நம்மை ஆறுதல் தருகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியில் என்ன செய்வாராக? நடத்துவாராக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நம்ம கேட்கணும், ஆவியானவரே இந்த சூழ்நிலைமையில் நீர் எனக்கு ஒரு வசனத்தை தாங்கய்யா, இந்த சூழ்நிலைமையில் எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலைமையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் என்ன செய்யுங்க? தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையாளர்கள், அவர் தான் வேதத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை நமக்கு என்ன செய்கிறவர்? உயிர்ப்பித்து தருகிறவர். என்ன செய்கிறவர்? வேதத்தை வாசிச்சுட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு வசனம் நம்முடைய நம்முடைய இருதயத்தில் அப்படியே ஆவியானவர் எடுத்து கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கு பொருத்தமாக இருக்கிற வசனம் உங்களுக்கு பொருத்தமாக என்ன செய்யாது? இருக்காது. உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிற வசனம் எனக்கு பொருத்தமாக இருக்காது. யார் யாருக்கு என்னென்ன வசனம் பொருத்தமாக இருக்கிறதோ அந்த வசனத்தை நமக்கு கொடுப்பார். அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லையிலையா. அதே போல் ஆண்டவருடைய வார்த்தையை அருமையானோர்களே நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்மத்தில் இருக்கிற ஆவியானவர்
எல்லா வசனம் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து சொல்லுவார், மகனை இந்த வார்த்தை உனக்கு தான். எத்தனை பேர் ராமேன்னு சொல்கிறீங்க? பிரசங்கத்தை பிரசங்கித்து கொண்டே இருக்கும் பொழுது பரிசுத்தாவின் சொல்வார், மகளை இந்த வார்த்தை உனக்கு தான். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவர் தான் நமக்கு அருகில் இருந்து வசனங்களை என்ன பண்ணிகிட்டே இருப்பார், ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே நீர் எனக்கு வசனத்தை ஞாபகப்படுத்துங்க, நீர் எனக்கு வசனத்தை ஞாபகப்படுத்துவீரானால் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. வேத வசனத்தை திறந்து வைத்து கொண்டு ஆண்டவரே என்னோடு பேசும் என்றால் வேத வசனத்தை அவர் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், ஞாபகப்படுத்துகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவர் செய்யணும்னா நம்ம அவர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட என்ன செய்யணும் கேட்கணும், ஆவியானவரே எனக்கு ஒரு வசனத்தை தாங்கய்யா இன்னைக்கு, ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போகிறேன் எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொன்னால் ஆவியானவர் அந்த வார்த்தையை உங்களுக்கு என்ன செய்வார், கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2:9-10 வசனங்களை வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களையும் அவர் என்ன செய்திருக்கிறார், ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக சமயங்களில் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவர், வேதத்தின் ஆழங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்தாவியானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வேதத்தில் அருமையானோர்களே, பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள முடியாது. அருமையானோர், நான் வேதாகம கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அநேகர் வந்து சர்ச்சில் நல்ல விசுவாசிகளாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல வேதத்தில் தேர்ச்சி உடையவங்க பைபிள் ஸ்கூலில் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வருவாங்க. அவங்க இயற்கையாக நல்ல முதிர்ச்சியாக இருப்பாங்க. ஒரு சில சமயத்தில் அவங்க கேட்குற கேள்விகள்லாம் ரொம்ப என்னவாக இருக்கும், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், பதில் சொல்ல முடியாது. ஒரு சமயத்தில் ஒரு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். அப்போ ஒரு மாணவர் கேட்டார், இயேசுநாதர் வந்து அப்போ வந்து எல்லோரும் கேட்பாங்க, எங்கள் தகப்பனாகி ஆபிரகாமை காட்டிலும் நீர் பெரியவரோ? அப்பொழுது அவர் சொல்வார், ஆபிரகாம் என் நாளை காண வாஞ்சியாக இருந்தான், அவர் அதை கண்டு என்ன செய்தார், கலி கூர்ந்தான். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் கேட்டார், இந்த வார்த்தை எப்படி பாஸ்டர் கரெக்டுன்னு கேட்டார். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண வாஞ்சியாக இருந்தான், இப்பொழுது அவன் என்ன செய்தான், கண்டு கலி கூர்ந்தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நானும் அது வரைக்கும் அதை என்ன செய்யலை, யோசித்ததில்லை. அப்போ சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்படியே நடத்திக்கிட்டே இருந்தேன். உடனே ஆண்டவரே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இவனுக்கு ஏதாவது நான் பதில் என்ன செய்யணும் சொல்லணும், ஏன்னா நான் வாத்தியாருங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறேன், பதில் சொல்லலைன்னா வாத்தியாருக்கே ஒன்றும் தெரியலன்னு சொல்லிடுவானுங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும். அப்போ சரின்னு சொல்லி அப்போ ஆவியானவர் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அப்போ நான் சொன்னேன், தம்பி வேதம் சொல்லுது அந்த நாட்களில் மரித்தவர்கள் எல்லாருமே ஐஸ்வர்யவான் லாசரு, லாசரு மரித்து எங்கே போனால், எங்கே போனால், ஆபிரகாமுடைய மடிக்கு போனார். அதே போல் இயேசுநாதருடைய காலத்தில் மரித்தவங்கள்லாம் மரித்து எங்கே போயிருப்பாங்க, ஆபிரகாமுடைய மடிக்கு போயிருப்பாங்க. ஆபிரகாம் வந்து அன்னைக்கு ஈசாக்கு பலி செலுத்தும் போது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொன்னால் ஈசாக்குக்காக ஒரு ஆட்டை என்ன செய்தான், பலியிட்டான். ஆனால் உண்மையான ஆடு யாருன்னு அவனுக்கு தெரியாது.
பழைய ஏற்பாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆடு எங்கே? என்னதுங்க ஆடு எங்கே? புதிய ஏற்பாட்டில் தான் பதில் யோவான் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற புதிய ஏற்பாட்டில் ஆடு இங்கே. புதிய ஏற்பாட்டில் தான் ஆடே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இயேசுநாதருடைய காலத்தில் வாழ்ந்தவங்க மரிச்சு எங்கே போயிருப்பாங்க? ஆபிரகாமுடைய மடிக்கு இணைஞ்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. அவங்க போய் கட்டாயம் ஆபிரகாமுடைய இணைஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, நீ தேடிக்கிட்டு இருந்த இயேசு என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டார்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இயேசுநாதர் சொன்னார், ஆபிரகாம் இப்போ என்ன ஆயிட்டான், கண்டு களி கூர்ந்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கரெக்ட் தான் பாஸ்டர்னா. அப்போ நான் அப்பாட ஆண்டவரே, என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க, காப்பாத்தினீங்க. நாளையில சொல்லுங்க பார்க்கலாம். வேத புஸ்தகத்தில் நமக்கு தெரியாத காரியங்கள் இருக்குமானால் அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர். கரங்கள் எடுத்து கத்தரை மையப்படுத்துவோமா? சங்கீதக்காரன் சொல்கிறான், வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் மனக்கண்கள் என்ன செய்யும், திறந்தரலும். ஆண்டவர்கிட்ட போய் பரிசுத்த, அதுக்கு தான் பரிசுத்தாவே நமக்கு இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அதுக்கு தான் நம்ம பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவியானவரே எனக்கு வேதத்தை கற்றுத்தாங்க ஐயா, இந்த வேதத்தில் இருக்கிற ஆழங்களை கற்றுத்தாங்க, வேதத்தில் இருக்கிற கேள்வியை கற்றுத்தாங்க. அருமையானவர்கள், அநேக சமயத்தில் நான் வேதத்தை படிச்சுட்டே இருப்பேன். அநேக சமயத்தில் அருமையானவர்கள், அந்த வேதத்தின் காரியங்கள் எனக்கு ஒரு சில சமயத்தில் எனக்கு ஒரு கேள்விகள் எல்லாம் வரும். வரும்போது நான் அதை அப்படியே குறித்து வைத்து கொள்வேன். குறித்து வச்சுட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே ஒரு படிச்சுட்டு திடீர்னு ஒரு இடம் வரும் பொழுது ஒரு வசனம் வரும். அப்போ ஆவியானவங்க நிறுத்தி சொல்லுவார், நீ அதை பின்னால் திருப்பு, அங்கே இருக்கிற அதுக்கு விளக்கம் இங்கே தான் சொல்லுவார். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ வேதத்தின் மகத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்தாவியானவர் தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வேத வசனங்களை நமக்கு ஏற்ற சமயத்தில் என்னென்ன வசனம் தேவையோ, நமக்கு ஆறுதல் படுத்துகிற, நமக்கு போதிக்கிற, நமக்கு வழிகாட்டுகிற வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதும் பரிசுத்தாவியானவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில சமயத்தில் அருமையானவர்களே, அநேக ஊழியர் கூட்டத்தில் போய் நான் பேசுவேன். ஒரு சில சமயத்தில் சபைகளில் பேசும்போதும் அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இதுக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குதான்னு இப்போ தான் தெரியுதும்பாங்க. நானும் கேள்விப்பட்டதே இல்லை, எனக்கு சொல்லி கொடுத்தது வேறு ஒருத்தர். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் நாம் அவற்றை போய் என்ன செய்யணும், கேட்கணும். அவர் ஒரு நாளும் நீங்கள் கிச்சனில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு நிறுத்து சமைக்காத, இங்கே வா உட்காரு, நான் உனக்கு சொல்லித்தாரன்னு என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். நீங்கள் டிவி பார்த்துக்கிறவங்களை கூப்பிட்டு, தம்பி இங்கே வா, பிரதர் இங்கே வா உட்காரு, நான் உனக்கு சொல்லித்தாரன்னு சொல்லி கொடுக்க மாட்டார். நம்ம தான் வேதத்தை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே, இந்த வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தரலும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தின் ரகசியங்களை அறிந்தவர், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்தவர் பரிசுத்தாவியானவர் தான். அவைகளை ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார், விளக்கி காட்டுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உரலில் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்தின் ரகசியங்களை அவர் கற்றுத்தருகிறார். அதற்கு அடுத்தார் போல வாசிச்சோம்னா கலாத்தியர் 5:22-23 வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே ஆவியின் கனிகளை கொடுக்கிறார். என்னத்தை கொடுக்கிறாருங்க? ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்தவ குணாதிசயங்கள், கிறிஸ்டியன் கேரக்டர், கிறிஸ்தவ குணாதிசயங்களை நமக்குள்ள உருவாக்குகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அருமையானவர்களே, நாம நம்முடைய குணங்களை மாற்ற முடியாது, நம்மால் நம்ம குணத்தை மாற்ற முடியாது.
நம்முடைய குணத்தை மாற்றுகிறதற்கு யாராலே முடியும்? பரிசுத்தாவியானவரால் தான் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் ஜென்ம சுபாவங்களை என்ன செய்யும் மாற்றும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அன்புள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே, என் இருதயத்தில் ஒரு சமாதானம் உள்ள இருதயத்தை தாங்க ஐயா, நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், சாந்தம் இவைகளெல்லாம் எனக்கு என்ன செய்யுங்க தாங்கய்யா. கர்மையானவர்களே, ஒரு சிலருக்கு பேர் வச்சிருப்பாங்க தேவ சமாதானம்னு. சமாதானத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, காலையிலேருந்து சண்டை போட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஏழு நாளைக்கு ஏழு சண்டையாவது என்ன செய்யணும்? போடணும். போடலன்னா அவங்களுக்கு என்ன வராது? தூக்குற பேர் என்னது? என்னதுங்க? சமாதானம். எப்போ பார்த்தாலும் இந்த கடுகு மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் சாந்தம்மா. என்னதுங்க? சாந்தம்மா. நல்ல வேலை இந்த பேரெலாம் இல்லை, அதனால் தைரியமாக சொல்கிறேன். நட கோச்சிட்டு அடுத்த வாரம் கோயிலுக்கு வரமாட்டாங்க. என்ன அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், பேருக்கும் நமக்கு என்ன இருக்க மாட்டேங்குது, என்ன இருக்க மாட்டேங்குது. ஆமாம், நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நல்ல கிறிஸ்தவ குணாதிசயங்களை தாங்கய்யா, பரிசுத்தாவியானவரே என்னை மாற்றுங்க ராஜா. உரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக சமயத்தில் நான் எதை பேசக்கூடாதுன்னு நினச்சேன், நான் என்ன பண்ணிடுறேன், பேசிடுறேன். சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணிடுறேன். ஆமாம், அதுக்கு பின்னால் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஐயா. கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிடுறேன், கோவப்படுறேன். அதுக்கு பிறகு வருத்தப்படுறேன். நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடியலை. எதை செய்ய வேணாம்னு நினைக்கிறேனோ அதை நான் என்ன செஞ்சிட்டேன், செஞ்சிட்டேன். ஆண்டவரே நீர் என் குணங்களை மாற்றுன்னு சொன்னால் நம்ம குணத்தை ஒருத்தர் தான் மாற்ற முடியும், பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர்கிட்ட போய், ஆவியானவரே என்னை நல்ல ஒரு கிறிஸ்தவ குணாதிசயங்களை எனக்கு தாங்கய்யா, ஆவியின் கனிகளை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆவியின் கனிகளாகிய சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் இவைகளாகிய நல்ல குணங்களை எல்லாம் எனக்குள்ளே தாங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய குணங்கள், நற்குணம் இல்லாத குணங்கள், எல்லா குணங்களையும் என்னை விட்டு அகற்றும் என்று சொன்னால் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை மாற்றி ஒரு புதிய ஜீவியம் உள்ளவர்களாக, ஒரு புதிய சிருஷ்டிகளாக நம்மை மாற்றுகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தாவியாண்ட ஒத்தாசை நமக்கு இல்லாமல் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போ பரிசுத்தாவியானவரிடத்தில் நாம் போய் கேட்க வேண்டும், பரிசுத்தாவியானவரே எனக்கு உள்ளான மனுஷனில் எனக்கு என்ன கொடுங்க, பலன் கொடுங்க. பரிசுத்தாவியானவரே எனக்கு வேத வசனத்தை என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்துங்க. பரிசுத்தாவியானவரே நீர் எனக்கு வேதத்தின் மகத்துவங்களை என்ன செய்யுங்க, கற்றுத்தாங்க. பரிசுத்தாவியானவரே எனக்குள்ள ஆவியின் கனிகளை, ஆவியின் கனிகளை எனக்கு என்ன செய்யுங்க, உண்டாக்கி தாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதற்கு அடுத்தாற்போல் நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 8:26-27 வசனங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர்தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நம்ம எல்லாரும் அருமையால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற சமயத்தில் எல்லாருக்கும் நமக்கு ஜெபிக்க தெரியும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜெபிக்க என்ன செய்கிறோம், கற்றுக்கொண்டோம். அப்போ ஆவியானவர்கிட்ட வந்து, ஆவியானவரே நான் எப்படி ஜெபிக்கிறோம், எதுக்காக ஜெபிக்கிறோம், எனக்கு என்ன செய்யுங்க, கற்றுத்தாங்க அப்படி சொல்லிட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தா நம்ம என்னென்ன ஜெபிக்கணும்னு ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. யாருக்காக ஜெபிக்கணும், என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும். ஒரு சில சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் பின்னால் வரப்போகலாம், அது ஆவியானவருக்கு தெரியும். ஆவியான உங்களுக்குள்ள ஒரு பாரத்தை கொடுப்பார், நீ ஜெபி மகளே. அல்லேலூயா. ஒரு சில சமயத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் பாரத்தை கொடுப்பார்,
அதற்காக ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிற ஆபத்துகளிலே அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஒருவேளை குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வரலாம், ஆவியானவர் சொல்லுவார், நீ இப்போவே உபவாசம் வந்து ஜெபம்னு உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்ன செய்ய போகுது, வரப்போகுதே. அப்போ ஆவியானவர் நம்ம யாருக்காக ஜெபிக்கணும், எப்போ ஜெபிக்கணும், எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்காக என்ன பண்ணுவார், காரியங்களை ஞாபகப்படுத்தி ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுப்பார். கரங்களை திட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, ரஷ்ய தேசத்தில் இப்பொழுது கம்யூனிசம் இல்லை. ஒரு காலத்தில் கம்யூனிசம் இருந்த பொழுது கிறிஸ்தவர்கள் அதிகமாக உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களை சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்து விடுவார்கள். அப்போ அந்த சிறைச்சாலையிலிருந்து எப்பொழுதாகிலும் ஒரு சிலரை விடுதலையாக்குவார்கள். அப்படி ஒருத்தர் விடுதலையாகி வந்த ஒருவர் ஒரு சபையிலே சாட்சி சொல்லியிருக்கிறார், நீங்கள் எல்லாரும் அந்த ரஷ்ய கம்யூனிஸ்ட் சிறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஏதாயும் ஒரு சிறை கைதிக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பர் இருக்கும், சிறை கைதிக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கும், நம்பர் இருக்கும், அந்த நம்பரை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அந்த நம்பரை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஒரு அம்மா என்ன செஞ்சாங்களாம், ஒரு நம்பரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த நம்பர் உள்ள சிறை கைதிக்காக நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். உதாரணத்துக்கு வச்சுங்க, 1123 அப்படிங்கிற கைதிக்காக இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமயங்களில் அநேகர் வந்து அந்த விடுதலை பெற்றவர்கள் சபையிலே சாட்சி சொல்லுவாங்களாம். ஒரு நாள் இந்த இவருடைய சபைக்கு அதே போல் ஒருத்தர் வந்து சாட்சி சொல்கிறார், நான் கம்யூனிச நாட்டிலே சிறையில் இருந்தேன், மிகுந்த போராட்டத்துக்கு பின்பதாக என்ன என்ன செஞ்சாங்க, விடுதலையாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சி சொன்னார். அவர் சொல்லி முடிச்சுட்டு அவர் சொன்னாராம், என்னுடைய சிறை கைது எண் 1126. இந்த சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரே சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவர் இவருடைய நம்பரை எனக்கு ஞாபகப்படுத்தி இவருக்காக என்ன செய்ய சொல்லுகிறாரு, ஜோமன. உடலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அநேகரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஆவியானவர்களுக்காக அந்த பாரத்தை கொடுக்கும் பொழுது ஜெபிக்கிற வேளையில் நீங்கள் ஒரு நாள் பரலோகத்தில் வரும்பொழுது ஆவியானவர் சொல்லுவார், மகளே நீ அன்றைக்கு ஜெபித்தது நிமித்தமாக இன்னார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. இன்னாரை நான் ரட்சித்தேன், இந்த தேசத்தில் இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த நாளிலே உங்களை சாட்சியாக அறிமுகப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆவியானவரே முழங்கால் படியிட்டு ஆவியானவர் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நான் இன்னைக்கு ஜெபிக்க போகிறேன், எனக்கு நீங்கள் ஞானத்தை தாங்கய்யா, வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு கூட ஜெபிக்கும்படியான ஒரு பாரத்தை தாங்க என்று சொன்னால் அவர் ஜெபத்தின் ஆவியை உங்களுக்குள்ளே ஊற்றுவார், விண்ணப்பத்தின் ஆவியை உங்களுக்குள்ளே ஊற்றுவார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறதற்கு அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஜெப வீரர்களாக அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். அதற்கு அடுத்தாற்போல் வாசிக்கும் பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 10:27 வாசிக்கலாம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தி நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். ஆனால் இந்த இடத்துல மொழிபெயர்ப்பு கொஞ்சம் சற்று மாறி இருக்கிறது. அபிஷேகத்தினால் நுகம் என்ன செய்யும், முறிந்து போகும். தொடர்ந்து அதே ஏசாயாவின் புஸ்தகம் 59:19 வாசிக்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் என்ன செய்வாரா, கொடியேற்றுவார். அல்லேலூயா. அபிஷேகத்தினாலே நுகம் என்ன செய்யும், முறிந்து போகும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு, பிசாசு, பயங்கரமான எதிர்ப்புகளை,
போராட்டங்களை கொண்டு வரும்போது அவன் நம்மேல் வைக்கிற நுகங்கள், அவன் நம்மேல் வைக்கிற பாரங்களை பரிசுத்த ஆவியான வல்லமை இறங்கும்போது அந்த நுகத்தையெல்லாம் என்ன பண்ணிடுவார், முறிச்சிடுவார். அந்த கட்டுகளையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், உடைப்பார். அவ்வளையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சத்துருடைய கிரியைகள், சத்துருடைய போராட்டங்க, அது எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து பரிசுத்த ஆவியானவரே எனக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வந்திருக்கிற எல்லா கட்டுகளையும் எல்லா கிரியைகளையும் உம்முடைய அக்கினியினாலே நீர் சுட்டெரித்து சாம்பலாக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியான அக்கினி இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சத்துருடைய கிரியைகளையும் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் தடைகளையும் பிள்ளி சூன்யங்களையும் எல்லா காரியத்தையும் ஆவியானவர் சுட்டரித்து சாம்பலாக்குவதற்கு அவர் வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய நுகம் முறியணும்னா யார் இறங்கணும், ஆவியானவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு இறங்கு ஆண்டவரே, என் குடும்பத்தில் இறங்கு ஆண்டவரே, என் சரீரத்தில் இறங்கு ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேல் இறங்கு ஆண்டவரே, என் தொழில் மேல் இறங்கு ஆண்டவர். வேதம் சொல்லுது வெள்ளம் போல சத்துரு வரும்போது யார் கொடியேற்றுவாரா, நீங்கள் நான் கொடியேற்றக்கூடாது. கொடியேற்றினா கொடியை பிடிக்கிட்டு போயிடுவான். நல்ல சொல்லுங்க, யார் கொடியேற்றுவார்? ஆமாம், அவர் தான் ஜெய கொடியேற்றுகிறவர். வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே சத்துரு பயங்கர வெள்ளம் போல வர்றாய்யா, நீர் அவனுக்கு விரோதமாய் நீர் எழுந்து நில்லும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அருமையால் சத்துரு வரும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய காரியம் ஆண்டவரே நீர் கொடியேற்று ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது மனுஷர் மூலமாய் வந்தாலும் அது சத்துருண்ட மூலமாய் வந்தாலும் எத்தனை காரியங்கள் மூலமாய் வந்தாலும் கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்கள், நான் இல்லாத சொல்ல இருக்கிறதான் சொல்கிறேன். இந்த சர்ச்சை கட்ட அஸ்திவாரம் போடப்பட்ட நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் வெள்ளம் போல பிரச்சனை. என்னதுங்க, ஒரு நாள்லாம் நான் ஆண்டவரை எப்படியே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஒரு நாள் ராத்திரி சும்மா ஒரு ஷெட்டிலிருந்து நான் நிம்மதியாக ஆராதிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லி கடைசியில் இன்றைக்கி என்னால் என்ன செய்யவும் முடியல, தாங்கவே முடியலையா பிரச்சனை, தாங்கவே முடியல பிரச்சனை. ஆண்டவரே எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல, அந்த ஷெட்டிலே நான் நிம்மதியாக தானே இருந்தேன், ஏன் ஆண்டவரே இதெல்லாம் சொல்லி அவ்வளவு பாரத்தோடு கூட ஜெபித்த நாட்கள் உண்டு. ஒரு சிலருக்கு நான் சொல்கிறதுனுடைய அர்த்தமே நல்லா தெரியும். அவ்வளவு வெள்ளம் போல பிரச்சனை வந்தாலும் ஒரு சில சமயத்தில் நம்ம கூட இருக்கிறோம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நம்ம கொஞ்சம் கொடி ஏற்றிடலாமான்னு. நான் சொல்ல இல்லையா, இல்லை வேணாம், கர்த்தர் பார்த்துக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்ததோ அவ்வளவு கர்த்தரே மாற்ற உள்ளவளாக இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அதே நம்ம வாழ்க்கையில் வரும், வாழ்க்கையில் வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா அதே மருந்தை நானும் குடிச்சிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் குடிக்காத மருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதில்லை, ஊற்றுறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிற மந்திரம் உங்களுக்கு பலிக்கணும்னா எனக்கு முதல்ல அந்த மந்திரம் என்ன செய்யணும், எனக்கு பலிச்சா தான் அப்புறம் யாருக்கு பலிக்கும், உங்களுக்கு பலிக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க. வெள்ளம் போல சத்துரு வந்தால் கூட ஆவியானவர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறதற்கு வல்லமல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கத்தருடைய பிள்ளைய, நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கய்யா. ஆவியானவரே நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஆவியானவரே நீர் ஜெயக்கொடி ஏற்றுங்க ஐயா. இன்னைக்கு என்ன பிரச்சனையோடு உட்கார்ந்துருக்கு எனக்கு தெரியாது, என்ன போராட்டத்தோடு உட்கார்ந்துருக்கு எனக்கு தெரியாது,
என்ன கஷ்டத்தோடு உட்காந்து தெரியாது, ஆனால் அது ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உனக்காக கொடியேற்றுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக ஜெயம் பெறுவேன். என்னுடைய கையில் நீ கொடுத்துரு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த ஆராதனையில் அவர் கையில் கொடு கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துரு உண்பதாக அவர் ஜெயக்கொடியை ஏற்றி ஜெயத்தை தருவதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவர் தோற்று போகிறது சரித்திரமே கிடையாது, அவரை வெல்லுகிறதற்கு இந்த சக்தியும் கிடையவே கிடையாது. அவர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? ஹல்லேலூயா! இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அதற்காகத்தான் நம்மத்தில் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 47:9 வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நல்ல கவனிங்க அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய நதி எங்கெல்லாம் போகுதோ அந்த போற இடம்லாம் செழிப்பா மாறும். வலையில சொல்லுங்க பார்க்கலாம். அது இல்லாம அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அங்க ஆரோக்கியம் உண்டாகும். என்ன உண்டாகும்? ஆமா, இன்னைக்கு அந்த பரிசுத்தாவியானவர் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் அவர் பாயும் போது அந்த போகிற இடமெல்லாம் கத்தர் செழிப்பை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா! நதி பாயிற இடம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்குமா வறட்சியா இருக்குமா? செழிப்பா இருக்கும். அல்லேலூயா! சாதாரண நதி பாயிற இடமே செழிப்பா இருந்தா ஜீவ நதி பாயிற இடம் எப்படி இருக்கும்? செழிப்பாயிருக்கும். அல்லேலூயா! அந்த நதி பாயிற இடத்துல ஆரோக்கியம் உண்டாகும். என்ன உண்டாகுங்க? ஆரோக்கியம் உண்டாகும். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் பரிசுத்தாவியானவர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆவியானவரே என் வாழ்க்கையில் வாங்கையா, இந்த காரியங்களெல்லாம் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ராஜா, எனக்கு வேத வசனத்தை ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு குரோதமாய் வருகிற எல்லா காரியங்களுக்கும் நீர் கொடியேற்றும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? ஹாலேலூயா, 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 ஹோ ராபா ஷாபா ராபா தாரா லாபா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆவியானவரே உம்முடைய பாதத்தில் வருகிற ராஜா நீர் கொடியேற்றும் ஆண்டவரே. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்ன போராட்டத்தோடு வந்திருக்கிறாய், என்ன கஷ்டத்தோடு வந்திருக்கிறாய், ஆவியானவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க இன்றைக்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் பயப்படாதே, ஒரு நாளும் கலங்காதே, ஒரு நாளும் திகையாதே. ஹல்லேலூயா! உன் தேவன் பெரியவர், உன் தேவன் பெரியவர், உன் தேவன் அவர் நல்லவர், அவர் ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆவியானவரே நீர் எனக்காக யுத்தம் பண்ணுங்க ஐயா, ஆவியானவரே என்னை நல்ல வழியிலே நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போமா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் மண்டையோட கருத்தில் ஒப்பு கொடுப்போம். உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உடைய பாதத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம் ஆண்டவரே. உங்களை நல்ல ஆவியானவர் எங்களை நடத்துவாராக, எங்களை பலப்படுத்துவாராக. ஜீவ தண்ணீர் உள்ள ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாயுங்க ஐயா, குடும்பத்திலே பாயுங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக நீர் மாற்றுங்க ஐயா, வறட்சி எல்லாம் மாறணும் ராஜா. ஆண்டவரே செழிப்பு உண்டாகட்டும் ராஜா, ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தன மகிமை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆத்மாவே குலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியாவுடைய நினைக்கும் சமாதானம் சந்தோஷம் நம் மனிதரோடு இணைந்து தங்கியிருப்பதாக